நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரேகா சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகுந்த அழகான ரம்னான் மாதத்திற்காக நம்ம எப்படி முன்னாடியே தயாராகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம சேனலில் மூணு வீடியோ போட்டிருக்கேன் ரம்னான் குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படிங்கிற மாதிரி தனித்தனி வீடியோவாக மூணு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் நான் இது வந்து போன வருஷம் போட்டது இந்த மூணு வீடியோஸோட லிங்க் வந்து நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தட்டிகிட்டு இருக்கேன் எங்கள் வீடு மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால சீக்கிரமாக ஒட்டுரை தூசி இதெல்லாம் சேர்ந்துடும் நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து ஒற்றை தட்டி விட்டுருவேன் ஓகே ஒற்றை தட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு சோஃபா ஃப்ரிட்ஜி ஃபேன் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வீடு கிளீன் பண்ணுறதுலாம் நம்ம ரம்லான் மாதத்தில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது நம்ம எல்லா நாளுமே வீடை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதா ரெசுல்லாகவும் விரும்புகிறாங்க ஸோ நம்ம எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கலாம் இப்போ கிளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு அடுத்து வீட்டை பெருக்கி விட்டாச்சு பெருக்கி விட்டுட்டு மாப் போட்டுட்டேன் இந்த வீடியோவை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போடணும்னு நினச்சேன் அப்போ என்னால் போட முடியல கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்துவிட்டேன் இது வந்து என் பசங்களோட தேவையில்லாத பழைய புக்ஸ் நோட்ஸ்லாம் ஒரு கட்டை பையில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பழைய புக் கடையில் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத பொருள்லாம் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னாக்கா தூசி இல்லாமல் சுத்தமாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம வேறு ஏதாவது பொருள் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் புக்ஸ் இருந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த பொருள்லாம் நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து நான் பீரோ க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ பீரோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க துணி எல்லாத்தையுமே நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்மளுக்கு வேணாங்கிற ட்ரெஸ்ஸு பத்தாத ட்ரெஸ்லாம் ஒரு கட்டைப்பையிலே பாக்ஸ்லையே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரமலான் டைமில் நம்ம வீடு தேடி கேட்டு வரவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ திரும்பவும் எல்லா ட்ரெஸ்ஸையும் அடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் வீட்டில் வேர் பண்ணுவோம் இல்லையா அந்த ட்ரெஸ் தான் இதுலேருந்து தான் நான் வந்து எனக்கு பத்தாத ட்ரெஸ்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இங்கே ஒரு பாஸ்கெட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதில் வந்து பாவாடையும் ப்ளவுஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அடிக்கடி வந்து ஜாக்கெட்டும் பாவாடையும் வந்து மிஸ் ஆகிடும் நம்ம தேடிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வேணாங்கிற ட்ரெஸ்ஸை கொடுக்கணுங்கிறதுக்காக கிழிஞ்சி போனதோ சுருங்கி போனதோ கொடுக்கவே கூடாது அதை அடுத்தவங்களும் தாளாரமாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ட்ரெஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் வீரோ அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேணாங்கிற ட்ரெஸ்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் என்னோட ட்ரெஸ்ஸு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸு அப்புறம் என் பசங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கட்டப்பையில் எடுத்து வச்சிடலாம் நான் எடுத்து வச்சுருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே அடுத்தவங்கள தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ட்ரெஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு கட்டைப்பையில் எடுத்து வச்சிடலாம் அது கூடவே ஒரு பாக்ஸில் சில்ட்ர காசுலாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது எல்லாத்தையும் நம்ம ஹாலில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கேட்குறவங்களுக்கு தாமதப்படுத்தாமல் நம்ம சட்டனை எடுத்து கொடுத்துர்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்டாக பாயும் முசலாவையும் அலசி காய வச்சிட்டேன் ரமண மாதத்தில் மட்டும் நான் ரெண்டு முசெல்லாம் எப்போயுமே யூஸ் பண்ணிக்குவேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் வீட்டில் தொழுகிறதுக்காக இருக்கும் இன்னொன்று வந்து நான் பள்ளிவாசலுக்கு இரவு தொழுகைக்கு போகிறதுக்காக ஒரு முசெல்லாம் வந்து கவரில் போட்டு வச்சுருவேன் நம்ம டெய்லியுமே திராவியா தொழுகிறதுக்கு போவோம் அப்பப்போ நம்ம எடுத்து இருக்க முடியாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கவரில் போட்டு ரெடியாக வச்சுருவேன் போகும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்ததாக வந்து ரமலானுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியிருக்கேன் நம்ம மாதம் மாதம் எப்பயுமே வந்து மளிகை பொருள்லாம் வாங்கிடுவோம் ரமலான் மாதத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொருள் நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அதெல்லாம் இங்கே வாங்கி வச்சிருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்காக ஃப்ரூட்டி ஜூஸ் வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் திராட்சை க்ரீன் திராட்சை வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து ரஸ்தாளி வாழைப்பழம் இது வந்து சஹருக்காக அடுத்து வந்து கொய்யா பழம் அடுத்ததாக மாம்பழம் பழம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் இதில் இருக்க எல்லா பொருளையும் ஒரே டைமில் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு கிடையாது நம்மளுக்கு எப்போ வாங்க முடியுமோ அப்பப்போ வாங்கிக்கிட்டால் போதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஆனால் பார்த்தீங்கன்னா ரம்லான் டைமில் நம்ம கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக எல்லாருமே பேரிச்சம்பழம் வாங்குவோம் பேரிச்சி மலம் இல்லாத இஃப்தாரே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு ரம்னாள் மாதத்தில் மிக சிறப்பு வாய்ந்த பழம் இது அடுத்து வந்து பிஸ்கெட் வாங்கியிருக்கேன் நான் வந்து ஒரு ஃபுல் பேக்கிங்கோடு வாங்கிட்டேன் நம்ம அப்பப்போ கடையில் போய் வாங்குறத இந்த மாதிரி ஃபுல் பேக் வாங்கி வச்சுக்கிறது தான் நல்லது அடுத்து வந்து ஒரு ப்ரெட் பாக்கெட்டும் வாங்கியிருக்கேன் ப்ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாங்கி வச்சுக்க தேவையில்லை அப்பப்போ வாங்குறது தான் நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வரா மாதிரி ரொம்ப நாளைக்கு ப்ரெட் வராது பிரெட்டு சீக்கிரமே வீணாயிடும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம ப்ரெட் வாங்கினா போதும் அடுத்து வந்து டீ தூளும் ரோஸ் ரப்பும் வாங்கியிருக்கேன் நான் எப்போதுமே சகரில் வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டு பிஸ்கெட் வச்சு சாப்பிடுவேன் ஸோ அதுக்காக டீ தூள் வாங்கியிருக்கேன் இந்த டீ தூள் வந்து ஹோட்டல் பேக்குன்னு சொல்லுவாங்க இதில் கொஞ்சம் தூள் போட்டால் கூட நிறைய டிகாஷன் கிடைக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அடுத்ததான் வந்து நாட்டு சக்கரை முந்திரி பாதாம் உலக திராட்சை கசகசா சீனி அப்பளம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே நம்மளுக்கு சகருக்கும் இஃப்தாருக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்து ஆயில் பாக்கெட்டும் வாங்கியிருக்கேன் அடுத்து இந்த மல்லிகை பொருளோடு சேர்த்து அரிசியும் வாங்கியிருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சகரில் சூடாக சோறு சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும் அந்த மாதிரி வேணுங்கிறவங்க சகருக்கு ரெண்டே முக்கால் போல் எழுந்திரிச்சிட்டு ரைஸ் குக்கர்லேயோ விசில் குக்கர்லேயோ சோற்று போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அதுங்கட்டியிலுமே சோறு ரெடி ஆகிடும் நான் இப்படி தான் செய்வேன் நிறைய பேர் வந்து சகரில் தான் சோறாக்குவாங்கன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு வந்து சகரில் எழுந்திரிச்சி சோறாக்கிட்டு மற்ற வேலையும் செய்யும் டைம் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திராவியா தொழுகை முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு சோறு ஆக்கி வடித்து விட்டுட்டு லைட்டாக ஆற விட்டு மூடி வச்சுருங்க வடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சகருக்கு எந்திரிச்சி சாப்பிடும் போது சோறு உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யாமல் வடித்த உடனே மூடி வச்சிட்டிங்கன்னா சோறு அடைஞ்சா மாதிரி குழஞ்சி போயிடும் ஓகே நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ